அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை வில்லியம் போஸ்கோ மற்றும் கவுன்சிலர் மற்றும் ஏனைய வின்சென்ஷன் ஃபாதர்ஸ் கொடுத்த வரவேற்புக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஆகவே இங்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் வருவதில் மிக்க மகிழ்ச்சி. வழி அறக்குறைய எனக்கு மறந்து போச்சு, இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்துட்டேன். ஆகவே மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே, இந்த காலை பொழுதிலே. ஆகவே இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்று பூரா இறை வார்த்தை. இறை வார்த்தை தான் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் போன அமர்வில் அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சுக்கிறீங்க. அது தொடர்ச்சியாக முதல்ல ஏற்கனவே நீங்கள் போன அமர்வில் சொன்னது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4:12 படிக்க இன்னொரு முறை கேட்டுக்கலாம். போது கடவுளுடைய வார்த்தைக்கும் மனிதனுடைய வார்த்தைக்கும் இப்ப சில சாமியாருங்க பிரசங்கம் கொடுக்கலாம், நிறைய மனித வார்த்தைகள் சொல்லலாம், ஆனா கடவுள் வார்த்தைக்கு அது ஈடாகாது. கடவுளுடைய வார்த்தை கூர்மையானது, இரு பக்கமும் வெட்டக்கூடியது, எலும்பையும் மச்சையும் ஊடுருவி பாய்து நெஞ்சத்தை தொடும். மற்ற மனிதர் வார்த்தை கேட்போம், பெரியவங்க சொல்கிற வார்த்தைகள். நம்ம தமிழ் மொழியில் எத்தனையோ பழமொழிகள் இருக்குது, 5 விளையாதது 50 விளையாதது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, அதெல்லாம் உண்மை இருக்குது இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை மாதிரி கூர்மையாக இருக்காது, நிலைத்திருக்காது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, திமோத்தேயுக்கு எழுதிய 2:3 எடுத்துக்கோங்க. திமோத்தேயுக்கு எழுதிய 2:16 போதும். மறை நூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது, அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதும் பயனுள்ளது. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள். மறை நூலில் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது, கடவுளுடைய தூண்டுதல். இங்கிலீஷ் வார்த்தை நான் கடவுளுடைய தூண்டுதல் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை சொல்வீங்க? இங்கிலீஷில் இங்கிலீஷ் படித்தவங்க இன்ஸ்பயர்ட். கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் தூண்டுதல் பெற்ற இன்ஸ்பயர்ட். இப்போ நான் ஒரு கேட்குறேன், திருக்குறள் 1330 இருக்கு, 1330 திருக்குறள் இருக்கு, அருமையான கருத்துக்கள். கடவுளுடைய தூண்டுதல் பெற்றது என்று சொல்ல முடியுமா திருக்குறள்? திருக்குறள் அரும்பெரும் வார்த்தை இருக்கு. உதாரணமாக, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, அருமையான கருத்து. எவ்வளோ எல்லா குறளும் அருமையான கருத்து இருக்கு. இருந்தாலும் ஆங்கிலத்தில் 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்பயர்ட் இன்ஸ்பைரிங். See, what you say is inspiring. Thirukkural is inspiring. அதாவது கேட்கறதுக்கு நம்ம மனதுக்கு நல்லா இருக்கு, மனதை மேலே இழுக்கிறது உண்மைதான், உன்னதமான வார்த்தைகள். ஆனால் கடவுள் வார்த்தை மட்டும்தான் தூண்டுதல் பெற்றது, கடவுள் வார்த்தை மட்டும்தான் இன்ஸ்பயர்டு, தூண்டுதல் பெற்றது.
ஆகவே அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிக்க ஒவ்வொன்றும் யோசிக்க வேண்டியது. எனக்கு கொடுக்கப்பட்டது 1 hour தான், என்கிட்ட 40 verses இருக்கு, எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி உங்களை செஞ்சு இதெல்லாம் நீங்கள் குறிச்சிக்கோங்க. வீட்டில் போயிட்டு தயவுசெய்து திருப்பி படிங்க, திருப்பி படிங்க. மறைநூல் வாக்குக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள். அடுத்து திருப்பாடல் 119:11, திருப்பாடல் வெரி குட், உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆகவே உமது வார்த்தை, வாக்குனா வார்த்தை, ஆண்டவுடைய வார்த்தை நம் உள்ளத்தில் எப்போதும் இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம். இப்போ நமக்கு எத்தனையோ சிந்தனைகள் ஒரு நாள் பொழுதில், தேவையற்ற சிந்தனைகள் நிறையா வருது, குறிப்பாக நமக்கு பிடிக்காத மேலே வெறுப்புணர்ச்சி வருது, நம்மை இழிவுபடுத்தவங்கள மேலே வெறுப்புணர்ச்சி வருது, அதெல்லாம் தேவையற்ற சிந்தனைகள். பெண்களை விட ஆண்களுக்கு காம உணர்வுகள் அதிகமாக வரும், இச்சை உணர்வுகள் அதிகமாக வரும், இதெல்லாம் தேவையற்ற உணர்வுகள். கடவுளுடைய வார்த்தை நம் உள்ளத்தில் இருந்தால் பாவம் செய்யாமல் இருப்போம். உமதுக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். கடவுளுடைய வார்த்தை நம் உள்ளத்து அரியணையில் இருந்தால் தேவையற்ற பாவங்களை நாம் தவிப்போம். கடைசியாக 1 Peter 1:24-25, போதும். வெரி குட், பாருங்க, பூ உலர்ந்து போகும், மானுட வாழ்க்கை பூ போன்றது, பூ உலர்ந்து போகும், பூ வதங்கி போகும், புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவருடைய வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி, நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே சொல்லியிருக்காருல, விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தை என்றுமே அழியாது. ஆகவே நான் இன்னும் இருக்கு நிறையா, நான் 4 மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு, 4 மட்டும் உங்கள் சிந்தனைக்கு. ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளோ மேன்மையானது, வல்லமை உள்ளது, அதனால் தினந்தோறும் அதை படிக்கணும், வீட்டில் படிக்கணும், தனியாக மட்டும் இல்லை குடும்பமாக படிக்கணும், குடும்பமாக படிக்கணும். அடுத்தது இப்போ நான் திருப்பி வருவேன் இறை வார்த்தைக்கு. இப்போ வந்து நம் வாழ்க்கை நடைமுறைக்கு சில இறை வார்த்தை வழிகாட்டும். உதாரணமாக நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதும், சீடத்திய வாழ்க்கை வாழும், சீடராக வாழ வேண்டும். இப்போ நம்மெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்கள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்கள் தான் பெரும்பாலும் கத்தோலிக்கர்கள், 90% ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கு நான் பேசலை, அவங்களுக்கு பேசலை, அவங்களுக்கெல்லாம் பூசை, அரை பூசை, கால் பூசை, முக்கால் பூசை கிடச்சா போதும், மீதி வாரம் கடவுளை மறந்து வாழ்வாங்க நிறைய பேர். நான் அவங்களுக்கு பேசலை, ஆண்டவருடைய சீடராக வாழ விரும்புபவர்களுக்கு நான் பேசுகிறேன். யாரெல்லாம் ஆண்டவருடைய சீடராக வாழ விரும்புகிறீங்க கை தூக்குங்க. வெரி குட், எல்லாரும் ஆண்டவருடைய சீடராக வாழ விரும்புகிறீங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் நான் பேசுகிறேன். முதல்ல ஒரு 6 தலைப்பில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முறைக்கு, சீடத்துவ வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் 6 தலைப்பில் சில இறை வார்த்தைகள் கொடுக்க போகிறேன். முதல்ல ஆண்டவருடைய சீடத்தையோ சீடனோ முன்கோபத்தை சீற்றத்தை தவிர்க்க வேண்டும். கோபப்பட தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது.
என் வாழ்க்கையில் நான் தேவையற்று ஒரு 4-5 முறை தேவையில்லாமல் கோவப்பட்டிருக்கிறேன், குறிப்பாக ஏழை மக்களோடு. அதுக்காக நான் இன்னும் மன வருத்தம், தேவையில்லாது அவங்க மனசை ரொம்ப புண்படுத்தியிருக்கிறேன், அப்பாவி மக்கள், அதுக்காக நான் இன்னும் வருந்துறேன். ஆனால் ஆண்டவுடைய சீடர், குறிப்பாக ஒரு குருவானவரோ ஒரு ஆயரோ தேவையற்ற கோபம் படக்கூடாது. தர்மபுரி நான் போன புதுசில் என் மறைமாவட்டத்தில் ஒருத்தர் ஒரு கூட்டமாக ஒரு 10 பேர் வந்தாங்க. அப்போ ஒருத்தர் திடீர்னு, ஆயரே நீங்கள் ஒன்றும் சாமியாருங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதில்ல, நீங்கள் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறதில்ல, சும்மா இருக்கிறீங்க அப்படின்னு என்னை பார்த்து கைவிரல் காட்டி இப்படி பேசணும். உடனே எனக்கு கோபம் வந்துச்சு பயங்கரமாக. யோ உனக்கு என்ன தெரியும், ஆக்ஷன் எடுக்கல உனக்கு தெரியுமா அப்படின்னு அவனை பயங்கரமாக. அப்போ அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, பிஷப்பெல்லாம் இவ்வளோ கோவப்படக்கூடாது, பிஷப்பெல்லாம் இவ்வளோ கோவப்படக்கூடாது அவன் சொன்னான். இன்னும் ஞாபகம் இருக்கு, 10 வருஷம் முன்னாடி. இப்போ நம்ம வெள்ளை ஆடை அணிந்திருக்கிற ஒரு பங்கு சாமியார், சில பங்கு சாமியார் பார்ப்பீங்க தேவையெல்லாம் கோவப்படுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஏதோ பூசை ஒப்பு கொடுக்க வந்து இதுதான் நேரமா இப்போ தான் வரதா கத்துவாங்க. சரி தேவையில்லாமல் அவ சொல்லலாம், இப்போ அம்மா இப்போ வராதிங்க தயவுசெய்து, இப்போ நான் படுக்க போகிற நேரம், இல்லை நாளைக்கு வாங்க, நல்லா அமைதியாக சொல்லலாம். இது மனித பலவீனம். சாமியார்களுக்கு பிஷப்புகளுக்கும் கோபம் வருது, கண்டிப்பாக உங்களுக்கும் கோபம் வரும். அது 2 வசனம் கொடுக்கு, நேர காலத்தின் அருமை கருதி 2 கோபத்தை, அது நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று ஒரு வசனம், மத்தேயு 5 எனக்காக காத்துருங்க. Matthew 5:21 பாருங்க, கொஞ்சம் இருக்குங்க, கொலை செய்யாதுன்னா சொல்லியிருக்கு. ஆனால் நான், இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தன் சகோதர சகோதரிடம் சினம் கொள்பவர், சினம் கொண்டாவே நீங்கள் தண்டனை தீர்ப்பு ஆவார் நான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான வார்த்தைகள் பாருங்க, தம் சகோதர சகோதரி முட்டாளே என்று என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார், அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். பயங்கரமான வார்த்தைகள், எத்தனை பேரை கெட்ட வார்த்தையில திட்டிருக்கிறோம், எத்தனை பேரை கெட்ட வார்த்தை, தேவையில்லா வார்த்தைகள். அறிவிலியே சொன்னதுக்கே நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்றாரு. முட்டாளேன்னு சொல்றவனுக்கு பயங்கரமான தீர்ப்பு. ஆனால் நம்மளால் கோபத்தை அடக்க முடியுதா? என்னென்னமோ பேச, கோபம் வந்தால் சில பேருக்கு என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, வார்த்தைகளை விட்டுறாங்க. பயங்கர அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் மக்களை, மற்றவர்களை புண்படுத்துகிறதுன்ற நிதானம் இல்லை. ஆகவே தான் தமிழில் சொல்கிறாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லப்படுது தமிழில். அப்புறம் நம்ம ஐயையோ அப்படி பேசிட்டோமே, இன்னும் நிதானமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு பிறகு நம்ம சில சமயம் வருத்தப்படுறோம். ஆனால் வார்த்தைகள் எவ்வளோ பயங்கரமான வார்த்தைகள், கூர்மையான வார்த்தைகள், அம்பு போல பாய்கின்ற, அம்பு போல பாய்ந்து மற்றவர் இதயத்தை குத்துகின்ற வார்த்தைகள். அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற தீர்ப்பு பாருங்கள், முட்டாளே அறிவியலியன்னு சொல்கிறவங்களாம் நரகத்துக்கு போவாங்கன்றாரு. அப்படின்னா என்ன, உனக்கு தன்னடக்கம் இல்லை, உன்னையே கண்ட்ரோல் பண்ண தெரியல உனக்கு, இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறன்னா நீ 3 ஜாமான சொல்லலாம் ஒரு நாளைக்கு, ஆனால் உனக்கு கோபத்தை அடக்க முடியலன்னா நீ வந்து, உனக்கு மனிதத்தன்மை இல்லை, நீ ஒரு மிருகம், மிருகத்துக்கு தான் திடீர்னு கோபம் வரும்.
குட்டி போட்டிருக்கிற பூனையை போய் சீண்டி பாருங்க என்ன ஆகுதுன்னு. பயங்கரமா பாயும் உங்க மேல குட்டி. அது வரைக்கும் பூனை அமைதியா இருக்கும். குட்டி போட்டிருக்கிற பூனையை போய் சீண்டி பாருங்களேன். அது அந்த மாதிரி இந்த மாதிரி சினம் கொள்வது ஒரு மிருகத்தனம். மிருகத்தனம் மனிதத்தனம் அல்ல, மனிதத்தன்மை அல்ல. அதைதான் ஆண்டவர் சொல்றார். ஆகவே இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய வசனங்கள். ரொம்ப நாள் சும்மா படிச்சுட்டு மறந்துடுறதில்ல, அப்படியே மனசில் இருத்தி ரொம்ப நேரம் சிந்திக்கணும். இன்னும் ஒரே ஒரு வசனம் கொடுக்குறேன். யாக்கோபு 1:19-20. ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். பேசுவதிலும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம தான் நான் சொல்கிறத கேளுன்னு நம்ம பேசுகிறோம். அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறோம். நான் பேசுவதிலும் மற்றும் சினம் கொள்வதிலும் தாமதம் கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் முக்கியமான. ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் நிறைவேற தடையாய் இருக்கிறது. கடவுளுடைய ஏற்புடைய செயல் நடக்க ஏற்புடைய செயல் நிறைவேற தடையாக இருக்கு. ஒரு சின்ன உதாரணம். வீட்டில் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டார் ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நகை போடுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க மெதுவாக முதல்ல நாங்கள் வந்து ஒரு 10 பவுன் போடுவோம். உடனே மாப்பிள்ளை வீட்டா, நான் 10 பவுனா, ஏஞ்சி போ, எல்லாம் எந்திரி இங்கெல்லாம் பேச முடியாது, இருங்க நான் சொல்கிறேன், உங்களோட என்னத்துக்கு பேசுவேன் அப்படின்னு கோவப்பட்டதுனால அந்த கல்யாணமே நின்று போய். முதல்ல 10 பவுன் போடுவோம், கல்யாணத்துக்கு முன்னே இன்னும் ஒரு 40 பவுன் போடுவோம்னு சொல்ல வந்தாங்க அவங்க. அதை பேச விடல. சினம் கொள்வதால் கடவுளுடைய ஏற்புடைய செயல் நடக்க தடையா இருக்கு. எவ்வளோ பேர் அவங்கள கோபத்தினாலும் நல்ல காரியங்கள்லாம் கெடுத்துடுறாங்க. தேவையற்ற இடத்துல கோபப்பட்டு நல்ல காரியங்கள்லாம் கெட்டு போகுது. உன்னுடைய முன்கோபத்தினால மகனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். தந்தை முன்கோபப்பட்டு மகனை அரைஞ்சிட்டாரு. ஒரு நாள் என்னவோ லேட்டாக வந்தால் என்னமோ தப்பு செஞ்சான், அதுலேருந்து அவன் வெளியே போனவன் இன்னும் வீட்டுக்கு திரும்பல. இந்த மாதிரி பயங்கரமான கோபத்தினால் பயங்கரமான செயல்கள், அதோடைய விளைவுகள், கோபத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகளை பாருங்கள். விளைவுகள், கோபப்படுறது ரொம்ப எளிது, அதோடைய விளைவுகளை பலர் அனுபவிக்க வேண்டும். பல நாட்கள் அனுபவிக்க வேண்டும், சில சமயம் சில ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டும். சரி, காலத்தின் அருமை கருதி அடுத்ததுக்கு போகிறேன். பற்றற்ற தன்மை, குறிப்பாக செல்வத்தின் மீது அதிக பற்றில்லாமை. செல்வம் அனைவருக்கும் தேவை. நான் வந்து நீங்கள்லாம் ஏழைகளாகணும் தரித்திரமானு சொல்லவர்கள், செல்வம் தேவை, ஆனால் பற்று இருக்கக்கூடாது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 19:23 படிக்க தேவையில்லை, அது பெரிய பகுதி. அதனால் 19:23-30 மட்டும் எழுதிக்கோங்க. 23 மட்டும் படிக்கலாம். 23 மட்டும் மேலே படிங்க. 24 அப்படின்னா இதோடைய அர்த்தம் என்ன? பணக்காரங்களும் மோட்சத்துக்கே போக முடியாதா? போகலாம், பணக்காரங்களும் போகலாம். இயேசுக்கே சில பணக்கார நண்பர்கள் இருந்தார்கள்,
உதாரணமாக அவர் விருந்து கொண்ட சீமோன் என்ற பரிசேயின் வீட்டுக்கு போனார். பிறகு அவருடைய நண்பர் அர்மீத்தியா யோசப் அவர் தான் அடக்கம் செய்யறதுக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சார். அவரும் ஒரு பணக்காரர், இயேசுக்கு பணக்கார நண்பர் இருந்தார். ஆனால் ஏன் செல்வம் வந்து செல்வத்து அதிகமாக வச்சுருக்கவங்க மோட்சத்துக்கு போக முடியாது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையலாம்? காரணம் ஏன் சொல்கிறாங்க, செல்வத்தினே நினைத்து கொண்டிருப்போம், பற்று கொண்டு அதையே நினைச்சு, இந்த வருஷம் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம், அடுத்த வருஷம் அதை 20 ஆக்கணும், அடுத்த வருஷம் 40 ஆக்கணும், அந்த மாதிரி எப்போதுமே செல்வம் பணம் 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 இருக்கவங்க கண்டிப்பாக கோட்டை விட்டுடுவாங்க, நுழைய முடியாது. ஏனென்றால் மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ள மாட்டாங்க, தன்னுடைய செல்வத்தையே நினைப்பார்கள். அடுத்து மார்க் நற்செய்தி 10 அதிகாரம் அதையே எழுதிக்கோங்க, படிக்க தேவையில்லை. மார்க் 10 17 இருந்து 30 அதே தான், அதே கருத்து 17 அது இருபத்தி ஓராம் வசனம் மட்டும் படிங்க, 10:21 மேல படிங்க. பிறகு இயேசு போதும், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம். கடைசியாக படிக்க தேவையில்லை, லூக்கா 12:13-21 லூக்கா 12:13-21 படிக்க தேவையில்லை, அதே கருத்து தான் 12:13-21. அதாவது ஒரு செல்வர் இருந்தாராம், அவருக்கு ஏராளமான சொத்து, பேங்க்ல நிறைய பணம், சாவறதுக்கு முன்னால அவர் மனம் மாறினாராம். உடனே பங்குசாமியாரை கூப்பிட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து, அவர் யாருக்கும் உதவி செஞ்சதில்லை வாழ்க்கையில், யாருக்குமே உதவி செஞ்சதில்லை, பங்குசாமியாரை கூப்பிட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்காக 10,000 பூச வைங்க, என் ஆன்மாவுக்காக 10,000 பூச வைங்க, நான் போகிறேன். யாருக்குமே எந்த உதவியும் செஞ்சதில்லை. அவர் மீட்கப்படுவாரா? எனக்காக 10,000 பூச வைங்க, 2 லட்சம் ரூபாய் ஏதோ உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுறேன், உங்கள் சிந்தனைக்கு விட்டுறேன். யாருக்குமே உதவி செய்யலை, கடைசி நேரத்தில் சாதம்ப இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறார். ஆகவே இந்த மாதிரி அது செல்வம் ஏன் இயேசு கிறிஸ்து செல்வத்தை எதிர்க்கிறார் என்றால், உனக்கு செல்வம் மற்றவர்களை பற்றி நினைக்க தடையாக இருக்கும். பணி செய்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் பிறருடைய நலத்தை நாடுவதற்கும் அது தடையாக இருக்கும். ஆகவே தான் செல்வம் வைத்திருக்கவங்க செல்வத்தின் மேல் பற்று கொண்டிருக்கிறவர்களுக்கு விண்ணகத்தில் சேருவது மிக மிக அரிது.
நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். ஆனால் இன்று நமக்கு கொடுத்த பெரிய அற்புதம் அதிசயம் இந்த பைபிள். இது வழியாக பாருங்கள், 20 நூற்றாண்டுகளாக இந்த பைபிள் எத்தனை எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்குது. 20 நூற்றாண்டுகளாக எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தி அவர்கள் மீட்படைந்திருக்கிறார்கள், வாழ்க்கையை புனிதமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெரிய அதிசயம் இல்லையா, பெரிய அற்புதம். ப்ரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து தர்மபுரியில் எனக்கு ஒரு வழக்கம் இருக்கு. திருப்பணியில் பிரசங்கம் கொடுக்குற முன்னாடி 3 கேள்வி கேட்டு 3 பரிசு கொடுப்பேன். இப்போ 1 கேள்வி எப்பயே கேட்டுறேன், பூசையில் 2 கேள்வி கேட்குறேன். தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க, தயவுசெய்து கத்தாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு பூசையில் ப்ரைஸ் கொடுக்கணும். கேள்வி வந்து, நீங்கள்லாம் பைபிள் நிறையா படிக்கிறீங்க, சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், சீடர்கள் இயேசுவை பார்த்து இயேசுவே உண்மை போல போதிக்க எங்களுக்கு கற்றுத்தாருன்னு கேட்கல, உண்மை போல புதுமைகள் செய்ய கற்றுத்தாரோன்னு சொல்லி அவங்க கேட்கல. ஆனால் வேறு 2 கேட்டாங்க, அது என்ன? 2 காணிக்கை 2 வேண்டுதல் வச்சாங்க, அது என்ன? இல்லை இல்லை, நான் இப்போ தானே சொன்னேன், நான் இப்போ தானே கை தூக்கணும் மட்டும்தான். அந்த சார் மஞ்சள் ஷர்ட் போட்டிருக்கீங்களே, சொல்லுங்கள், மஞ்சள் ஷர்ட். இன்னொன்று செபதி மக்கள். ஆனா வேறு நற்செய்தியில பார்த்தா அந்த சீடருடைய தாய் வந்து கேக்குறான், அது இல்ல நான் மீன் பண்றது. ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள், கற்று தாருங்கள். 1, சார் பின்னாடி அம்மாவா சார், ஓகே அம்மா. அது ஒருத்தர் தாம்மா கேட்டார், ஒருத்தர் தான், அது தோமா நினைக்கிறேன், தோமாவா பிலிப்போ. சீடர்கள் கேட்டது, வெரி குட், அதுதான் 2வது. சார் 2 பேரும் ப்ரைஸ் ஷேர் பண்ணிக்கோங்க, பூசையில் கொடுக்குறேன், ப்ரைஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது லூக்கா 17:1,
லூக்கா 17:1 எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு கேட்டாங்க. ரெண்டாவது லூக்கா 17:5 எங்கள் நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும். மீண்டும் சொல்றேன், லூக்கா 17:1 எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ரெண்டாவது லூக்கா 17:5 எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இப்போ நம்பிக்கை பற்றி பேசுவோம். பழைய வார்த்தை விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை வந்து மிக அவசியம் நம் வாழ்க்கைக்கு. எல்லாத்தையும் இழந்துடலாம், உடைமைகளை இழந்துடலாம், பிள்ளைகளை இழந்துடலாம், ஆனால் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை இழக்கக்கூடாது, அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றும். ஆகவே நம்பிக்கை பற்றி இப்போ சில வசனங்கள், அதாவது விசுவாசம் பழைய வார்த்தை. மத்தேயு 8:13, மத்தேயு 8:13, நூற்றவர் தலைவன் உடைய பணியாளர். எல்லா புதுமைகளுக்கும் ஒரே ஒரு நிபந்தனை, உனக்கு நம்பிக்கை இருக்கா? புதுமைகள் வேண்டுமா? அதிசயங்கள் வேண்டுமா? நம்பிக்கையோடு இரு. கடவுள் எப்படியாவது பேசுவார், கடவுள் ஏதாவது நல்லது செய்வார். உனக்கு நம்பிக்கை இருந்தால் நடக்கும். அடுத்து மத்தேயு 9:22, பாருங்க, இரத்த போக்குள்ள பெண் வந்து இயேசுவின் ஆடையை தொட்டால் குணமானாள். அப்ப இயேசு நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாத, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிடுச்சு. சில புதுமைகள் உதாரணம். பிறகு 16:8, அதே போதும். அதாவது இயேசு வந்து என்ன சொல்றாரு, பரிசேயர் சதுசேயருடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா, சதுசேயர் பரிசேயருடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாயிருங்க. அப்ப என்ன மீன் பண்றாரு இயேசு? அவங்களுடைய புளிப்பு மாவை பற்றி கவனமா இருங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய போதனைகள் குறித்து, அவங்களுடைய வழிமுறை குறித்து நீங்க கவனமா. இவங்க உடனே சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க, ரொட்டியை பத்தி பேசுறாங்க, நம்ம கிட்ட ரொட்டி இருக்குதே, அப்பவும் இருக்குதே. இவங்க மைண்டு வந்து வேற திசையில போகுது. ஆகவே இயேசு கோபம் வருது. அவர் என்ன சொல்றாரு, நம்பிக்கை குன்றியவர்களே, அப்பம் இல்லை என்று உங்களுடைய ஏன் பேசுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னுமா, நான் பாலைவனத்தை எவ்வளவு பேருக்கு அப்பத்தை கொடுத்தேன், 5000 பேருக்கு அப்பத்தை கொடுத்தேன்னு எல்லாரும் சாப்பிட்டாங்களா, அது உங்களுக்கு நினைவு இல்லையா? திருப்பி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான், எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான் உனக்கு. சில பேர் சாப்பாடுறாமனு இருக்காங்கல்ல, போ ரோட்டில் போன எங்கெல்லாம் ஹோட்டல் வருது, எங்கெல்லாம் ஹோட்டல் வருது, அது பார்த்துக்கணும் இருப்பாங்க. இவங்களும் நம்ம சீடர்களும் சாப்பாடுறாமன்கள். இயேசு வந்து புளிப்பு மாவு பற்றி கவனமாக இருங்கன்றான். பரிசேயருடைய தவறான போதனை. இவங்க வந்து உடனே, ஆ அப்போ இருக்கா, அப்போ வேண்டிய அப்போ இருக்குதா நம்மக்கிட்ட, மதியானம் பசிக்க ஆரம்பிச்சிருமே, அப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் இயேசு கடிந்து கொள்கிறார், நம்பிக்கை குன்றியவர்களே, பாலைவனத்தில் 10,000 பேர் 50,000 பேர் சாப்பிட்டாங்களே, நினைவில்லையா? ஏயா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு யோசிச்சுக்கிறீங்கன்றார். அடுத்து 17:20, சரி போதும் உங்கள் அந்த ஒரு இயேசுடைய பின்னணி என்னன்னா, பேய் பிடித்த ஒரு சிறுவனை குணமாக்குகிறார் இயேசு. அப்போ சீடர்கள்லாம் கேட்குறாங்க, எங்களால் ஏன் குணமாக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. எங்களால் ஏன் அதை குணமாக்க முடியல? அப்போ சொல்கிறாங்க, உங்கள் நம்பிக்கையின்மையே காரணம், உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை. கடுகளவு இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பிடுங்கி
கடலில் விழுனா விழுந்துடும். உங்களுக்கு ஒன்றுமே புதுமை செய்ய முடியல, காரணம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி நம்ம பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் புதுமைகள் நடக்கலை, காரணம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நிறையா பேர் சொத்து சேர்க்குறாங்க, தேவைக்கு மேலே பணத்தை சேர்த்து 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 வைக்கிறாங்க, ஏன்னா கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, கடவுளுடைய பராமரிப்பு மேல் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்மை கைவிட்ட விட. நிறைய பேர் எவ்வளோ பேர் சேமிப்பதே இல்லை, கடவுள் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார். என்னை படைத்த இறைவன், 50 வருஷம் என்னை காத்த இறைவன், கடைசி வரை என்னை பாதுகாக்க மாட்டாரா என்று நிறையா பேருக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனால் சில பேருக்கு எப்படியோ, நான் யாரையும் இந்த உலகத்தில் நம்பக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, சொத்து சேர்த்து வை. அதுக்கு தான் இக்கடவுள் சொல்கிறாரு, அறிவிலியே இன்றே நீ சாக போகிறாய். அது களஞ்சியத்தில் அவன் நிறையா கதிர்களை எல்லாம் சேர்த்து வைத்தனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், அறிவிலியே இன்று இரவே நீ சாக போகிறாய். சரி, ஆகவே நம்பிக்கை தேவை. கடைசியாக 21:22 மத்தேயு 21:22 திருப்படிங்க, ஓகே, நீ இறைவனை வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேள்வதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ரொம்ப அழகா சொல்லிட்டார். கடைசியா திருப்பி வாசிக்கலாம், லூக்கா 17:5. ஓகே, போதுமா, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஆகவே நாம் அனைவரும் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜபம், சீடர்களோடு சேர்ந்து, ஆண்டவரே என் நம்பிக்கையை மிகுதியாக்கும், ஆண்டவரே என் நம்பிக்கையை இன்னும் மிகுதியாக்கும், என் சிந்தனை தான் வரு, என்னுடைய பகுத்தறிவு தான் நிற்கிது முதல்ல, என் நம்பிக்கையை மிகுது. அதனால் மூட நம்பிக்கையை கொள்ளக்கூடாது. சில பேர் பெந்தகோஸ்த ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, சீக்காயிட்டா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. ஆண்டவர் குணப்படுத்துவார், ஆண்டவர் குணப்படுத்துவார், டாக்டர் வழியாக, நர்ஸ் வழியாக, மருத்துவமனை வழியாக ஆண்டவர் குணப்படுத்துவார். மருந்து ஆண்டவருடைய செயல், அறிவியல் வளர்ச்சி ஆண்டவருடைய செயல், மருத்துவ வளர்ச்சி ஆண்டவருடைய செயல். நான் மருந்து எடுக்க மாட்டேன், ஆண்டவர் என்ன குணப்படுத்துவார் என்று இருந்தால் அது மூட நம்பிக்கை. நம்பிக்கை தேவை, அதே சமயம் மருந்து எடுக்கணும், நமக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். இப்போ ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அதுக்கு உணவு கொடுக்கிறார். ஆண்டவர் உணவு கொடுக்குற உண்மைதான், ஆனால் அந்த பறவைகள் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்களா, எல்லாம் இறைய தேடி போகிறாங்க இல்லையா, தேடி போய் தான் அவங்க கண்டுபிடிக்குது சாப்பாடை. அதே மாதிரி நான் வீட்டில் இருப்பேன், சமையல் செய்ய மாட்டேன், ஆண்டவர் யாராவது சாப்பாடு கொடுத்து அனுப்புவார் யார்கிட்டையாவது அப்படின்னு உட்கார், அது மூட நம்பிக்கை. நம்ம செய்யணும், மளிகை ஜாமான் வாங்கணும், செய்யணும். ஆகவே அதெல்லாம் மூட நம்பிக்கைக்கும் நம்பிக்கையும் உள்ள வேறுபாடு வேறு. சரி, இப்போ அடுத்தது, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது முன்கோபம், பற்றட்டத்தன்மை, நம்பிக்கை. நேரம் ஆகிட்டே இருக்குது, அதனால் அடுத்தது வந்து தாழ்ச்சிக்கு போவோம். தாழ்ச்சி மிக முக்கியம், தாழ்ச்சி மிக முக்கியம். அப்போ லூக்கா 16:15
போதும். நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள். கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்கள் மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும். கடவுள் பார்வை பாருங்க, வார்த்தையை பாருங்க, கடவுள் பார்வையில் அருவறுப்பு. நீங்கள் உயர்ந்தவர், மற்றவிட மேலானவர். என்னை போல அழகி இல்லை, என்னை போல பாடக்கூடியவர் இல்லை, என்னை போல பணக்காரர் இல்லை, என்னை போல் பேசக்கூடியவர் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி உன்னை உயர்ந்தவளாக காட்டுக்கும் போது கடவுள் முன்னிலையில் அது அருவறுப்பு. உனக்கு தாழ்ச்சி இல்லை, தாழ்ச்சி இல்லை. அடுத்து லூக்கா 18:9 நான் படிக்க தேவையில்லை. 9:18 அதாவது பரிசேயனும் வரித்தண்டுபவனும் கோயிலில் ஜெபிக்க போனது. பரிசேயனும் பிதற்றி கொண்டான். நான் பாருங்க, நோன்பு இருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், இந்த பரிசேயன் மாதிரி இந்த வரித்தண்டுபவன் மாதிரி இல்லை. வரித்தண்டுபவன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் மேல் இரக்கமையுன்றான். நீங்கள் வந்து 14 மட்டும் படிங்க. 18. அந்த வரி தண்டுபவன் தான் நீதிமான். தம்மையே தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரெல்லாம் நம்ம அது பெரிய ஆள் நினைக்கிறாங்களோ அவங்களாம் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். அடுத்து 4:6 யாக்கோபு மேல படிங்க. பாருங்க, செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலை உள்ளவருக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் சொல்லுகிறது. மறைநூல் எது, எந்த பகுதி சொல்லுது அப்படி? நீதிமொழிகள் 3:34 அது படிக்க தேவையில்லை. நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்குது, அதை யாக்கோபு சொல்கிறாரு. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டும். அன்பாக ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சி, திருத்தந்தை பிரான்சிஸ் போப்பாய் எத்தனை வருஷம் ஆச்சு? திருத்தந்தை பிரான்சிஸ் போப்பாய் எத்தனை வருஷம் ஆச்சு? யாரு சொல்லுங்களேன். 11 முடிஞ்சிருச்சு, 11 முடிஞ்சிருச்சு. போப்பான புதுசில் அவரை ஒருத்தர் பேட்டி கண்டார், பல கேள்விகள் கேட்டார். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார், பரிசுத்த திருத்தந்தையே, ஒரே ஒரு கேள்வி, உங்களை பற்றியே நீங்கள் ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்ல முடியுமா? உங்களை பற்றியே ஒரே ஒரு வாக்கியத்தில் நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ போப் என்ன சொன்னார், நான் 130 கோடி கத்தோலிக்கருடைய தலைவன் என்று சொன்னாரா, அல்லது உலகத் தலைவர்களில் நான் ஒருவன், நான் ஒரு ஆன்மீக தலைவன் சொன்னாரா? என்ன சொன்னார், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவின்னு சொன்னார். அவருடைய தாழ்ச்சியை பாருங்க, நான் ஒரு பாவின்னு சொன்னார். சுருக்கமாக சொல்லணும்னா நான் ஒரு பாவி. அதோ பப்ளிக்காக போகுது, தொலைக்காட்சியெல்லாம் போகுது, அந்த பேட்டி எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லார் முன்னிலையிலும் நான் ஒரு பாவின்னு சொல்லணும்னா அந்த மனுஷனுக்கு எவ்வளோ தாழ்ச்சி இருக்கணும். எல்லாரும் உலகமே பார்க்குது, உலகத்து முன்னாடி நான் ஒரு பாவின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு புனிதர் தென் அமெரிக்காவில், அவருடைய திருவிழா வந்து 22 நினைக்கிறேன், மார்ட்டின் டி போரஸ்ன்னு. அவர் ஒரு கருப்பர்,
கருப்ப தென் அமெரிக்கா, அவர் ஒரு அடிமையா பிறந்தவர். ஆனால் அதுக்கு பிறகு அடிமையாக இருந்து அவர் ஒரு முனிவராக மாறி ஒரு துறவர சபையில் சேர்ந்து முனிவராக மாறுறார். புனிதர், புனித மார்ட்டின். இன்று எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க இல்லையா, என்னோடய வச்சே பிஷப் உங்களோட ஒரு செல்ஃபி நில்லுங்க அப்படி நிறைய பேர் என்னோட செல்ஃபி எடுக்கிறாங்க. யாராவது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் எல்லாம் வந்தால் உடனே செல்ஃபி எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். ஓகே, இவர் யாரோட திரும்ப செல்ஃபி எடுத்துக்கினாரு, மார்ட்டின் டி போரஸ். அந்த காலத்தில் செல் இல்லை, யாரோ ஒருத்தர் புகைப்படம் பிடிக்கணும்னாங்க, கொஞ்சம் இருப்பா அப்படி சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்து வந்து பக்கத்தில் வச்சு பிடிப்ப புகைப்படம், தொடப்பம், தொடப்பத்தை வச்சு, இதுதான் செல்ஃபி. தாம் பெருக்கிறவராகவும் தூய்மைப்படுத்துகிறவராகவும் வச்சு தான் அவர் புகைப்படம் எடுத்துக்கிட்டார். இப்போ ஆம்பளைங்களுக்கெல்லாம் எத்தனை ஆம்பளைங்க பெருக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க வீட்டில், பொம்பளைங்க வேலை, கழுவுற வேலை பொம்பளைங்க வேலை. ஆகவே தாழ்ச்சி தேவை, தாழ்ச்சி தேவை. அடுத்தது பேதுரு எழுதிய திருமுகம், முதல் திருமுகம் 5:5. ஓகே, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள், மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலை உள்ளவருக்கோ கருணை காட்டுவார். அடுத்தது வந்து இன்னும் ரெண்டு டாபிக் இருக்கு, காலத்தின் அருமை கருதி ஒன்னே ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறேன், அதை வந்து விளக்கம் கொடுக்க மாட்டேன். ஆறுதல், அடுத்தது வந்து தாழ்ச்சி பார்த்தாச்சு, ஆறுதல் இறைவார்த்தை. நீங்களே சொல்லுங்க ஆறுதலுக்கு என்ன இறைவார்த்தை. 1 Corinthians 10:13 அது படிக்கலாம். 1 Corinthians எனக்கு பிடித்த வசனம் இது, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கெல்லாம் ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம் உலகத்தில், நான் மட்டும்தான் இப்படி துன்பப்படுறேன், எனக்கு மட்டும்தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு. எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லிட்டான் அந்த காலத்துலேயே. எல்லாருக்கும் சோதனை இருக்குது, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, யாருக்கு இல்லை? யாருக்கையாவது சோதனை இது கஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரைஸ் தனியாக கொடுக்குறேன், யாராவது ஏன்ஷன் பார்க்கலாம். யாருக்குமே எல்லாருக்கும் இருக்கு, பல ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி. அடுத்து கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். உங்கள் வலிமைக்கு மேல் ஆண்டவர் உங்களை சோதிக்க மாட்டார், அவர் தெரியும் நம்மெல்லாம் மனிதர். அடுத்து சோதனை வரும்போது அதை தாங்கி கொள்ளும் வலிமையையும் உங்களுக்கு அருள்வார், அதிலிருந்து விடுபட வழி செய்வார். எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்கள், கடவுள் நம்மோடு இருக்கிறார், சக்திக்கு மேலே தாங்க முடியாததுக்கு மேலே நமக்கு சோதிக்க மாட்டார். அது பாவத்திற்காக சோதனையாக இருக்கலாம் அல்லது துன்பமாக இருக்கலாம், நம்ம சக்திக்கு மேலே அவர் நம்ம சோதிக்க மாட்டார். எல்லாருக்கும் சோதனை வரும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும், அதே மாதிரி தான் யோவான் எழுதின நற்செய்தி 16:33. யோவான் 16:33. இல்லை இல்லை, ஓகே படிங்க.
உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். உலகில் உங்களுக்கு துன்பம் வரும், எந்த பைபிளில் எங்கேயுமே சொல்ல உங்களுக்கு துன்பம் வராதுன்னு. துன்பம் வரும், ஆனால் துணிவோடு இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு. துணிவோடு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் வரும், துணிவோடு இருங்கள். கடைசியாக படிக்க போகிறதில்ல, உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 11:28-30. அது எல்லாரும் படிக்க தேவையில்லை, அனைவருக்கும் தெரியும். பெரும் சுமை சுமந்து சுகந்திருப்பவர்களே, அந்த வசனம் எல்லோரும் எழுதும், அது படிக்க தேவையில்லை. சரி, அது மாதிரி நான் 3-3 தான் கொடுத்தேன், இன்னும் நிறையா இருக்குது பைபிளில். ஸோ ஆறுதலான வசனங்கள், குறிப்பாக நீங்கள் நோயாளிகளை சந்திக்கும் போது, நோயாளி தனிமையில் வாடுவோரை சந்திக்கும் போது அந்த ஆறுதலான வசனங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள்லாம் நோயாளி மரியாதையின் சைனெல்லாம் நோயாளிகளாம் சந்திப்பீங்க, அந்த ஆறுதலான வசனங்களை எடுத்து சொல்லுங்கள். கடைசியாக மன்னித்தல், மன்னித்தல் அதை ரொம்ப நேரம் பேச மாட்டேன், 2 வசனம் மன்னித்தல். மத்தேயு 6:14-15. மத்தேயு 6 வேற யாராவது படிங்க. தெளிவா இருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவர்களோடு பகைமை வைத்து கொண்டு மற்றவர்களை பேச 10 ஒருத்தோட பேசல, என்னுடைய சகோதரன் சகோதரியோ யாரோ உறவினர் பக்கத்து வீட்டில் நம்ம பகைமை வளர்த்து கொண்டு கடவுள் என்னை மன்னிப்பார் என்று நினைத்தால் நான் ஒரு மாயை உலகத்தில் இருக்கிறேன். மற்றவர்களை மன்னிக்க மாட்டேன், ஆனால் கடவுள் என்னை எப்படியாவது மன்னிச்சுவார், நான் எவ்வளோ நல்லது செய்கிறேன், எவ்வளோ மற்றவர்களுக்கு சேவை செய்கிறேன், அதனால் கடவுள் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், மன்னிச்சுருவார் என்ன. இல்லை, மற்றவர்களோட பகைமை பாராட்டி மன்னிக்காவிடல் கடவுளும் உன்னை மன்னிக்க மாட்டார். தெளிவாக இருக்கு இறை வார்த்தை, மன்னிக்க மாட்டார். ஆகவே கடவுளை ஏமாற்ற முடியாது, கடவுளை ஏமாற்ற முடியாது. இன்னும் ஒரே ஒரு வசனம், மார்க் 11:25. மார்க் 11:25. மார்க் 11:25. ஓகே, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களையும் மன்னி. அதாவது ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். வேண்டுதல் செய்ய நிற்கும் போதுனா அந்த காலத்தில் யூதர்கள்லாம் நின்றுக்கிட்டு தான் ஜபம் செஞ்சாங்க, நம்ம முட்டி போட்டு செய்கிறோம், உட்கார்ந்து செய்கிறோம். ஆனால் வேண்டுதல் செய்கிறதுக்கு உங்கள் ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் உள்ளம் வர்மம் வைராக்கியம் பகைமை இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் உங்களை உங்கள் ஜபம் கேட்கப்படும். ஒரு நாளைக்கு 3 ஜபமாலை சொல்லலாம், ஆனால் எனக்கு பகைமை உணர்வு இருந்தால் அதெல்லாம் பலன் அளிக்காது, பலன் அளிக்காது. இறைவார்த்தை கூறுகின்றது, பலன் அளிக்காது. இன்னும் நிறையா கொடுக்கலாம், இது 2 போதும், இது 2 சிந்திச்சா போதும். அன்பானவர்களே, இது வந்து நான் கொடுக்கறது வந்து வசனங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். நீங்கள் வீட்டில் தயவுசெய்து இதை கொண்டு தியானிக்கணும், ஒவ்வொரு வசனத்து மேலும் 10 ஜெபிக்கணும், 10 சிந்தித்து ஜெபிக்கணும். அவ்வளோ ஆழமான வசனங்கள் இவை அனைத்தும். இப்போ கடைசியாக நான் வந்து 6 தலைப்புகளை முடிச்சிட்டேன், இப்போ திருப்பி இறை வார்த்தைக்கு வரேன்.
நான் ஆரம்பிக்கும் போது இறைவார்த்தையை பற்றி நம் வாசித்தோம். இறைவார்த்தையை பற்றி சொன்னோம். இறைவார்த்தை எப்ரே 14:12, 2 Timothy 3:16 சொன்னேன். அப்புறம் 1 Peter 1:24-25, திருப்பாடல் 119:11 சொன்னேன். இப்போ ஒரு சொல்கிறேன். நான் கல்லூரியில் 1972-75 லயோலா கல்லூரியில் பிஎஸ்சி விலங்கியல் படித்தேன். செமினரில் சேர்றதுக்கு முன்னாடி ஜுவாலஜி. அப்போ என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பையன், அவன் சிஎஸ்ஐ இல்லைன்னா என்னமோ ப்ராடஸ்டன்ட்டுன்னா, அவன் வந்து சொன்னான் ஒரு விட எனக்கும் அவனுக்கும் வாக்குவாதம். அப்போ எங்கள் வகுப்பில் வந்து பரிணாம கொள்கை பற்றி பாடம் எடுத்தாங்க. பரிணாம கொள்கை என்ன புரியுதுங்களா? டாவின் தியரி. இங்கிலீஷில் என்ன பரிணாம கொள்கை? வார்த்தை எவல்யூஷன். அதாவது எவல்யூஷன் தியரி பிரகாரம் சிம்பிளாக சொல்லுவாங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான். அது தப்பு. குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறது இல்லை. அதாவது சின்ன சின்ன உயிரினங்களிலிருந்து படிப்படியாக பல மில்லியன், பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வருடங்களில் சிறு சிறு உயிரினங்களிலிருந்து மிகவும் மேலான மிருகங்கள், உதாரணமாக பெரிய பெரிய மிருகங்கள், சிங்கம், புலி, அந்த மாதிரி மிருகங்கள், பிறகு குரங்கு தான் எல்லா மிருகங்களிலும் அதிக அறிவு உள்ளது. அவை குரங்குக்கும் மனிதனுக்கும் ஒரே ஒரு மூலம் இருக்கிறது. ரெண்டு பேர், குரங்கு ஒரு பக்கம் வந்துச்சு, மனிதன் இன்னொரு பக்கம் போனான். ஆனால் ஒரே உயிரினத்திலிருந்து குரங்கும் மனிதனும் தோன்றினான் என்பதுதான் டாவின் உடைய தியரி, பரிணாம கொள்கை. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு, இங்கே நிறையா மலையாளிஸ் இருக்கிறீங்க கோச்சிக்காதீங்க, அவன் பேர் ஊமன், அவன் மலையாளி. அவன் சொன்னான் கிளாஸில் அந்த பாடம் எடுத்தபோது இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொன்னான். ஏனென்றால் பைபிளில் தெளிவாக கொடுத்துருக்குது ஆதாம் 800 வாழ்ந்தான், அப்புறம் அதுக்கப்புறம் நோவா எத்தனை ஆண்டு, ஆபிரகாம் எத்தனை ஆண்டு வாழ்ந்தான், ஒவ்வொன்றும் இப்போ அதெல்லாம் கொடுத்துருக்குது கிளீனாக எத்தனை ஆண்டுகள். அந்த ஆண்டெல்லாம் மொத்தம் சேர்த்து போட்டால் ஒரு 30 ஆண்டுகள் தான் வருது ஏறக்குறைய. ஆகவே மனிதன் தோன்றி 30,000 ஆண்டுகள் தான், 30,000 ஆண்டுகள் தான் ஆகுது அப்படின்னு சொன்னான். ஏற்றுக்கொள்வீர்களா? மனிதன் தோன்றி 30,000 ஆண்டுகள் தான் ஆகுது என்பது அவனுடைய வாக்குவாதம். பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது. நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க அது? எல்லா ஆதாம் முதல் எல்லாம் கொடுத்துருக்குது, எல்லா எவ்வளோ வயது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆண்டு வாழ்ந்தாங்க அதெல்லாம் சேர்த்து பார்த்தா இதுவரைக்கும் 30,000 ஆண்டுகள் தான் ஆகுது. இயேசு பிறந்து 2000 ஆண்டுன்னா 32,000 ஆண்டு ஆகும். ஓகேவா? சொல்லுங்க யாராவது. அன்பாந்தவர்களே, இங்கே தான் அடிப்படைவாதம். அடிப்படைவாதம் கேள்விப்பட்டீங்களா? அதாவது பைபிளை வந்து எப்படி படிப்பது என்று நமக்கு தெரியணும். இப்போ நான் சொன்ன வார்த்தைகள்லாம் ஓகே, அது அறநெறி வார்த்தைகள். ஆனால் பைபிளில் சில பகுதிகளை திரு அவை எப்படி புரிந்து கொள்ளணும்னு நமக்கு கற்பித்திருக்கிறது திருத்தந்தையர்கள்லாம். உதாரணமாக திரு அவை பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது. பரிணாம கொள்கைக்கும் கடவுளுடைய படைப்புக்கும் முரண்பாடு இல்லை. பரிணாம கொள்கைக்கும் கடவுள் தொடக்க நூலில் ஏழு நாளில் படைத்தார்னு வர்ற முரண்பாடு இல்லைன்னு திரு அவை விளக்கமாக கூறுது. திரு அவை விளக்கமாக கூறுது. ஆகவே அடிப்படைவாதத்தை பைபிளில் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டால் அது அடிப்படைவாதம். ஆங்கிலத்தில் ஃபண்டமெண்டலிசம், ஃபண்டமெண்டலிசம். இப்போ பெந்தகோஸ்த் ஆளுங்கள்லாம் வந்து அடிப்படைவாதக்காரர்கள். அவங்க வந்து இப்போ தான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நோய் வந்துவிட்டால் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. நோய் வந்துவிட்டால் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க.
அது அடிப்படைவாதம். இப்போ பைபிளில் எத்தனையோ இருக்கு. நமக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 3:2. திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 3:2. தயவுசெய்து சரி, சபை கண்காணிப்பாளன் போட்டிருக்கு. இப்போ இங்கிலீஷ் பைபிள் எடுத்தீங்கன்னா அதில் பிஷப்ஸும் தெளிவாக போட்டிருக்கு. பிஷப்ஸ் சபை கண்காணிப்பாளர்னு இங்கே தமிழில் போட்டிருக்கு. ஆனால் அவங்க யார் மீன் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி பிஷப்ஸ். ஆகவே நீங்கள் பிஷப்ஸ்ன்னு படிங்க, ஆயர்கள். ஆகவே ஆயர்களாக இருப்பவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவாறும் ஒரு மனைவி கொண்டவராகவும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையராக இருக்கும். நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு மனைவி இல்லை. தயவுசெய்து நம்புங்க, எனக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. இப்போ இங்கே ஒரு மனைவி உள்ளவராகன்னு போட்டிருக்குது. அது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வாக்குவாதம் செய்யணும், பிஷப் இங்கே கொடுத்துருக்குது நீங்கள் ஒரு மனைவி வச்சுக்கோங்க. ஆகவே அதே சமயம் இன்னொரு இடத்துல இப்போ படிக்க தேவையில்லை நேரம் இல்லை. பெண்கள் வழிபாடு செய்யும்போது தலையை போட வேணும். தமிழ்நாட்டில் ஓகே, நீங்கள் ஐரோப்பா அமெரிக்காவுக்கு போனேன்னா அதை சிரிப்பாங்க பார்த்து. அது கலாச்சாரத்துக்கு ஒன்றுது. தமிழ்நாட்டில் ஓகே, ஆனால் வெளிநாடுகள் வளர்ந்த நாடுகளெல்லாம் போனால் யாரும் அங்கே வேலு இதெல்லாம் போட மாட்டாங்க, முக்காடெல்லாம் போடுறது கிடையாது. ஒன்று. அடுத்தது ஒரு வசனம், லூக்கா எழுத நற்செய்தி 12:49. 49 லூக்கா 12. மேல படிங்க. ஓகே, அதை மட்டும் படிங்க. 51 மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள், இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அமைதியை உண்டாக்க வந்தேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பிளவு உண்டாக்க வந்தேன் என்றார். ஆனால் இயேசு உயிர்த்த பிறகு சீடர்களுக்கு தோன்றி உங்கள் அமைதி உண்டாகுகன்னு சொன்னார். இது எப்படி முரண்பாடாக இருக்குது? ஆகவே திரு அவை உடைய அதிகாரம் பெற்றவர்கள் திருத்தந்தையர்கள் ஆயர்கள் உடைய புரிதல் படிதான் பைபிளை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு இறையலா சொல்கிறாரு, பைபிளை வந்து திருச்சபை உடைய மடியில் அமர்ந்து படிக்கணும். பைபிளை திரு அவையுடைய மடியில் அமர்ந்து படிக்கணும், இல்லை என்றால் குழப்பம் உண்டாகும். இப்போ பாருங்கள், ஒரே தெருவில் 10 ஒரே தெருவில் 10 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குழக்கம் கொடுக்குறாங்க பைபிள். 10 கத்தோலிக்கர்கள் மட்டும் திருச்சபையுடைய போதனை திருத்தந்தையர்கள் ஆயர்களுடைய போதனை பிரகாரம் நாம் பரிணாம கொள்கை எடுத்துக்கிறோம். பிறகு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, நமது அன்னை மரியா. கடைசி உதாரணம் நமது அன்னை மரியா. பவுல் அடிகளார் எத்தனை திருமுகங்கள் எழுதியிருக்கிறாரு? பேதுரு எத்தனை திருமுகங்கள் எழுதியிருக்காரு? யோவான் எத்தனை திருமுகங்கள் எழுதியிருக்கிறாரு? யாக்கோபு எத்தனை திருமுகங்கள் எழுதியிருக்கிறாரு? சரி, இந்த திருமுகம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எந்த திருமுகத்திலையாவது மரியாளிடம் ஜெபியுங்கள்னு இருக்குதா?
இத்தனை திருமுகங்கள் சொன்னீங்களே, ஏதாவது இந்த திருமுகத்தில் ஏதாவது ஒரு திருமுகத்தில் ஒரு வசனம் மரியாளிடம் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? பின்ன எப்படி நீங்கள் ஜாமான்லாம் சொல்கிறீங்க? கப்ரியல் தூரத்தை விட்டுருங்க, கப்ரியல் தூரம் காட்சி கொடுத்து போயிட்டாரு. திருமுகங்கள் பிறகு எழுதப்பட்டன, திருமுகங்கள் பிறகு எழுதப்பட்டன. எல்லாமே இயேசு 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 பற்றி தான் பேசுனாங்க. இயேசு இயேசுட வேண்டுங்கள், இயேசு இயேசு. மரியாளை பற்றி எந்த திருமுகத்திலாவது மரியாளுடைய ஆசையில் உங்களோடு இருப்பதாக மரியாளிடம் ஜெபியுங்கள் சொல்லப்பட்டிருக்குதா? அப்புறம் எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க மரியாளிடம்? யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. சரி, காட்சி வேலை காட்சி இப்போ தான் கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு சார் சொல்லுங்க. வெரி குட். அதாவது சார் சொன்ன மாதிரி திருச்சபை உடைய மரபு, மரபு ஆங்கிலத்தில் ட்ரெடிஷன், திருச்சபை வந்து தொடக்க காலம் முதல் பைபிள் மட்டும் நம்புறது இல்லை, பைபிளை முக்கியமாக நம்புது, அதே சமயம் மரபு. இப்போ புனிதர்களுடைய வணக்கம், அந்தோனியார் வணக்கம், செபஸ்டியார் வணக்கம் பைபிளில் இல்லை, ஆனால் மரபு புனிதர்களுடைய வணக்கம். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனால் புனிதர்களை வணங்க மாட்டார்கள், பெந்தகோஸ் சபைகள் மரியாதை வணங்க மாட்டார்கள், புனிதர்களை வணங்க மாட்டார்கள். ஆனால் திருச்சபை உடைய மரபு, 20 நூற்றாண்டுகளாக முதல் நூற்றாண்டு முதல் மரியா பக்தி திருச்சபையில் இருக்கு, முதல் நூற்றாண்டு முதல். அது வளர்ந்து 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 பிறகு மரியாளுடைய காட்சிகள்லாம் அதை அங்கீகரித்து இப்போ இப்போ வரைக்கும் வந்திருக்கும். ஆகவே திருச்சி மீண்டும் சொல்கிறேன், திருச்சபைக்கு ரெண்டு முக்கிய தூண்கள், ஒன்று திருவிவிலியம், மற்றொன்று மரபு. ஆகவே திருத்தந்தையர்கள் ஆயர்கள் போதிப்பதையும் நம்ம கேட்க வேண்டும். திருநூல் பைபிளை விளக்குவதற்கு நாம் மட்டும் தெரிந்தால் போதாது, ஆயர்கள் திருத்தந்தை என்ன கூறுகிறார் அதை வச்சு தான் நம்ம கேட்கணும். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட்.